இடி மின்னல் காதல் படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தரை கார்ல ஏத்தி கொண்டுறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி அவங்க துரத்திக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் வீட்டுல இருந்து வெளியே போனா அவங்க அப்பா என்ன வரலன்னு பயங்கரமா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். நீங்க நினைச்சது சரிதான், இவங்க அப்பா தான் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனவரு. இப்போ காலம் இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது தான் இந்த படத்துக்கான கதை. இந்த டைட்டில் அவங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இன்டர்வல்ல சில காட்சிகள்லாம் வைக்கிறாங்க, பட் அது அவ்வளோ எஃபெக்டிவா ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தெரியல. மோர் லைக் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் இது. ஆனா அதுக்கான ஸ்பைஸ் இங்க பத்திலேயும் தான் சொல்லணும். அதுக்கான முழு காரணமும் அவங்க இங்க அமைச்சிருந்த காட்சிகள் தான். இடையில படம் கொஞ்சம் டைலூட்டான ஒரு ஃபீல் தான் இருந்தது. என்னதான் கிரிப்பிங்கான ஒரு நரேஷன் இருந்தா கூட அந்த அளவுக்கு எஃபெக்டிவா படம் தெரியல. பட் யா, அந்த ஃப்ளோக்கு ஏற்ற ஒரு ரைட்டிங் ஒன்று இங்கே இருந்தது. அண்ட் தனித்தனியாக சில காட்சிகள் எஃபெக்டிவா இருந்தா கூட ஒட்டுமொத்த படமா அது ஒர்க் ஆயிருக்கிறதுக்கு ஏதாவது இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒரு சின்ன மிஸ்ஸிங் இந்த படத்துல. மித்தபடி எல்லா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் பிரமாதமாவே இருந்தது. ரொம்ப குறிப்பா அந்த சின்ன பையன் அந்த கேரக்டரா அவ்வளோ நீட்டா வாழ்ந்திருந்தான். டெக்னிக்கலாம் டீசென்டான ஒரு படம். த்ரில்லர் விரும்பிங்க தாராளமாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒருத்தான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும். படம் இப்போ பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இதுவரை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி உங்களை தடிச்சுனுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.